ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்படம் ரொம்ப ஹாரர் மிஸ்டீரியஸ் த்ரில்லர் நிறைந்த படம், போஸ்ட்மார்ட்டம். இது ஒரு ஹங்கேரியன் லாங்குவேஜ் மூவி. நம்ம விக்டர் கிளம் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, மிஸ்டர் தாமஸ்ங்கிற பேரில். அதையோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ தாமஸ் ஒரு போஸ்ட்மார்ட்டம் போட்டோகிராஃபர். அவரும் கொடூர ஆவிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு கிராமரை ஆனாங்கிற பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேய்களை துரத்துனாங்களா அப்படிங்கிறது தான் கதை. ஊரில் மக்கள் வாழ்கிறாங்களோ இல்லையோ, கோஸ்ட் மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்கும். உயிரோடு வாழ்கிறவங்களை விட செத்து போன பின்னா வெடிக்குது. அவர் தூக்கி எறியப்பட்டு இறந்து போயிடுறாரு. இறந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு மாஸ் கிரேவ், ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுல எல்லா பிணங்களையும் போட்டு மூடுறாங்க. அந்த குழிக்குள்ள நம்ம ஹீரோ தாமஸ போட்டுறாங்க. அவர் மேல இன்னொரு பெண்ணை வந்து விழுகுது. அதே சமயம் தாமஸோட நினைவலைகள்ல எழுந்திரி தாமஸ் எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை எழுப்புது. தாமஸ்க்கு போன உயிர் திரும்ப வருது. அந்த சமயத்துல ஒரு வயசான மிலிட்ரி ஆபிசர் தாமஸுக்கு உயிர் இருக்கிறதையும் அதை செய்யறதையும் பாக்குறாரு. பார்த்து அந்த குழிக்குள்ள இருந்து தாமஸ வெளியில எடுத்துடுறாரு. முதலுதவி கொடுக்கறதுக்காக தாமஸோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும் போது விழா எலும்புல அடிபட்டிருக்கு. அதுவும் அதிர்வலைகளால, பாம்பு அடிச்சது இல்லைங்களா, அதோட அதிர்வனால ஏற்பட்டிருக்கும். இது ஒரு பெரிய காயம்லாம் சீக்கிரமா ஆறிடும், கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அடுத்த சீனும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கிராமத்தை காட்டுறாங்க. அதுல ஒரு மார்க்கெட்ல எல்லா விதமான பொருட்களும் விற்கப்பட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்றதுக்காக ஒருத்தர் இருப்பாரு. 1918ல எடுக்கப்பட்ட படம்ங்கிறதுனால அந்த காலகட்டத்துல கதைகள் மட்டும்தான் சொல்லுவாங்க என்டர்டைன்மெண்ட்காக, அதை மக்கள் போய் கேட்பாங்க. அதை சொல்றவர் யாருன்னா நம்ம தாமஸை காப்பாத்தின ஓல்டு மிலிட்ரி ஆபிசர். இந்த கடையில போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போர்டு போட்டு நம்ம ஹீரோ தாமஸ் இறந்து போனவங்களை தன்னோட குடும்பத்தோட அழகா வச்சு போட்டோ எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அழகான சின்ன பொண்ணு துள்ளி குதிச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட் ரோட்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கா. நம்ம தாமஸ் நடத்துற போட்டோஷாப்புக்கு முன்னாடி வந்து நின்று அங்க இருக்க புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இது இறந்து போனவங்களை போட்டோ எடுக்கிறாங்களா, உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலான்ட்டு உள்ள எட்டி பாக்குறா. ஸ்பானிஷ் ஃப்ளூனால இறந்து போன ஒரு பொண்ணை வச்சு தன் பெற்றோர்கள் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, எங்க ரெண்டு பேருக்கும் நோய் வந்துச்சு, அதுல நான் பொழைச்சிட்டேன், பட் என் பொண்ணு செத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு இனி வலிக்காது, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்து முடிச்சோன்னு அந்த இறந்து போன பொண்ணோட தலை டொயின் சாயும் பாருங்க. எந்த திட்டத்தனமா எட்டி பாக்குற ஆனா பயந்து டக்குன்னு கர்ட்டனை மூடிடுவா. பக்கத்து ரூம்ல அந்த பெருசு கதை சொல்றன்ற பேர்ல உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டே இருப்பாரு. அதையும் ஆனா எட்டி பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துடுறா. இந்த ரூம்ல தாமஸ் போட்டோ எடுத்து முடிச்சோன்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டெவலப்பிங் ரூமுக்குள்ள வராரு. ஆனா ஒளிஞ்சிட்டு பாக்குறத, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க பேகல எல்லாம் போட்டோ எடுப்பீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல, இறந்து போனவங்களை அவங்க பேரண்ட்ஸோட வச்சு நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க கிராமத்துல நிறைய செத்து போனவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களை வந்து போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. காசு கொடுத்தா வரேன் அப்படின்னு தாமஸ் சொல்றாரு. ஆவிகள் எல்லாம் போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. பேய்களெல்லாம் எப்படிமா போட்டோ எடுக்கிறதுங்கும்போது, சரி நான் வர, அவங்க வெயிட் பண்றாங்கன்னு கிளம்பிடுவான். போகும்போது அந்த பொண்ணோட ஃபேஸை நோட் பண்ணுவாரு. தாமஸ் மிலிட்ரியில செத்து பிழைப்பாரு இல்லைங்களா, அப்போ ஒரு பொண்ணு வந்து தாமஸ்ல எழுப்பும்ல, அந்த ஃபேஸும் நானாவோட ஃபேஸும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். ரூம்ல தாத்தா கதை சொல்றன்ற பேர்ல பயங்கரமா போய் சொல்லிட்டு உருட்டிட்டு இருப்பாரு. போட்டோவை டெவலப் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போவாங்க. நான் எங்க போனாலும் மார்க்கெட் ஃபுல்லா தேடி பார்ப்பாரு, ஆனா இருக்க மாட்டான். நோய்வாய்ப்பட்டவர்களின் கடைசி புகைப்படம். ரெண்டு பேர் தாமஸோட கடை போர்டு படிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துலயே ஆனா நினைச்சு
நினைச்சுக்காதப்பா, எங்க ஊரை நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் காமெடி பண்ணி பேசுவோம். இது போனவங்களில் பல பேர் போய் சேர வேண்டியவங்க தான், ஆனால் அதில் நல்லவங்களும் இறந்து போயிட்டாங்க, அதை நினச்சிதான் கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டே ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே குதிரை வண்டி என்ட்ரி ஆகும்போது ஊரே வெறிச்சோடி காலியாக கிடக்குது. வெள்ளை பையில் ரெண்டு கண்ணுக்கு மட்டும் ஓட்டையை போட்டுட்டு எல்லாரும் பையை எடுத்து கவுத்துக்கிறாங்க தலையில் யூஸ் பண்ணுற மாஸ்க் மாதிரிங்க. ஊரடங்கு உத்தரவு போட்ட மாதிரி ரோட்டில் ஒரு ஈக்காக்கா இருக்காது. ரெண்டு பேரும் இந்த பைய தலையில் கவுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ளே நுழையும் போதே ஒரு கொட்டகை இருக்கு. அந்த கொட்டகையில் பொணங்கள் அப்படியே வந்து அடுக்கி வச்சு இருக்கிறத தாமஸ் பார்க்குறாரு. இப்படி போய் ஒரு சர்ச் வாசலில் நிற்கிறது எல்லாம் இறங்கி அவங்கவுங்க வீட்டை நோக்கி போயிருந்தாங்க. ஆனா ஒரு பேஸ்கெட்டில் பழங்களோட அவள் வாங்கின திங்ஸை எடுத்துக்கிட்டு ஆன்டி ஆன்டின்னு கத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி ஓடுறா. அதை தாமஸ் பார்க்குறாரு. தாமஸ் கொண்டு வந்த உடைமைகள் எல்லாம் கீழே வச்சுட்டு என்ன நடக்குது யார் இருக்காங்கன்னு ஊரை சுற்றியும் முத்தியும் பார்க்குறாரு. யாருமே வரல. அப்போ ஒரு நாய் வந்து கொல்ல கொல்லன்னு கொலைக்குது. அது விகாரமாக கொலைக்கிறத பார்த்தாலே ஏதோ ஒரு பேயை பார்த்து கொலைக்கிற மாதிரி கொலைக்கும். அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த நாய் வந்து புதுசாக வந்தவங்களை பார்த்து அப்படிதான் கொலைக்கணும். ஒருத்தர் வந்து இங்க வாங்க உங்களுக்கு ரூம் காட்டுறேன்னு கூட்டிட்டு போவாரு. தாமஸ் கீழே வச்சு தன்னோட பேக் எல்லாம் எடுக்கும் போது பேக் வந்து இந்த பொதக்குழியில புதஞ்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி புதஞ்சிருக்கும். எடுக்கும் போது சொத சொதன் தண்ணியா இருக்கும். சின்ன பையன் யார் வந்திருக்காங்கன்னு எட்டி பாப்பா. அவங்க அம்மா தர தரன்னு உள்ள வாடா அப்படின்னு வச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. ரோட்ல யாருமே இருக்க மாட்டா, ஊரே நிசப்தமா இருக்கும். ஜன்னல் கண்ணாடி வழியாவே எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. தங்க ஊரோட நிலவரம், கூட்டிட்டு போன இந்த ஊர் பெரிய மனுஷன், நீ தங்க போற ரூம் இதான் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கோ, நாளைக்கு ஒரு புது வீட்டை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. மோஸ்ட்லி அங்க எல்லாமே சின்ன சின்ன வீடுகளா தான் இருக்கும். ஒரு வீட்டு கதவை தட்டி இந்த இவர் இங்க தங்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு அம்மா வராங்க, கொஞ்ச நாள் தங்குறதா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குதான்னு கேக்குறாங்க அந்த அம்மா. அம்மா பசிக்குதுன்னு சொல்றாரு. இரவு உணவு தாமஸும் அந்த அம்மாவும் சாப்பிடறாங்க. நீ ஹங்கேரியனான்னு கேக்குறாங்க. இல்லன்ற ஜோமனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படிங்கிறாரு. அளந்தளந்துதான் எப்பயும் பேசுவியோ அப்படின்னு சொல்றாங்க. டின்னர் முடிச்சுட்டு வெளியில வந்து பாக்குறாரு. ஊரை வெளியில ஒரு நாய் குலைச்சிட்டு இருந்ததுங்களாங்க. அது திடீர்னு குலைக்கும், திடீர்னு பறக்கும், திடீர்னு குலைக்கும், திடீர்னு பறக்கும். அந்த சமயத்துல ஆனா கிராஸ் பண்ணி போறா. ஆனா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. வளரை தோட்டத்துக்கு, இறந்தவங்களை பார்த்து பயப்பட மாட்டேன்னா என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு லேட்டா உங்க அம்மா விடுவாங்களா இங்க எல்லாம் போறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு ஆன்டி மட்டும்தான். உங்க அப்பா எங்க அப்படின்னு. எங்க அப்பா வந்துட்டு போருக்கு போனாரு, திரும்ப வரவே இல்லை. ஓ இப்ப கடைசியா நடந்துச்சு அந்த போர்லயா, அது ரொம்ப நாள் ஆச்சே. ஆமா அவர்கிட்ட இருந்து எந்த செய்தியும் வரல அப்படிங்கிறா. சம்மர்ல இந்த இடத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறா. ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்றா. வளரை தோட்டத்துல ஒவ்வொரு அடக்கம் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் காமிச்சு இவங்க பேர் இது, இவங்க இப்ப செத்தாங்க, இவங்க இப்படி செத்தாங்க அப்படின்னு டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கு. தாமஸ் ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கு. அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே, ஆனா உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்க, 10 இருக்கும், 20 இருக்கும் அப்படிங்கிறா. ரொம்ப நோட்டியா பேசுற. லிட்டில் ஃபெரியும் நானும் இங்கதான் வந்து ஸ்மோக் பண்ணுவோம் அப்படிங்கிறா. யார் அந்த லிட்டில் ஃபெரி அப்படின்னு கேட்க, இந்த ஒரு பையன் தான், கடைசியா போருக்கு போனா அவங்க தாத்தா கிட்ட இருந்து ஸ்மோக் எல்லாம் திருடிட்டு வருவான் அப்படிங்கிறா. நீங்க எப்பவாவது ட்ராம்ல போயிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆமா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுல கூட நான் போயிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உண்மையா என்ன அப்படிங்கிற, நான் சொன்னா நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறா. சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. 6-7 மணிக்கெல்லாம் அந்த ஊர் அப்படின்னு சப்தமா ஆயிடுங்க. ஆன்டி வெயிட் பண்ணுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வீட்டுக்கு போயிடுறான். தாமஸ் வந்து படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சத்தம் கேட்கறத வச்சு தூக்கத்துல இருந்து முழிச்சு எந்திருக்கிறான். பட்டனை விளக்கிட்டு ஜன்னல் கதவை சாத்தும் போது கதவு அப்படியே மெதுவா திறக்குது. ஜன்னல் வழியா மெதுவா எட்டி பார்த்து மார்க்ஸா அப்படின்னு கூப்பிடுறான். யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோட திரும்ப பெட்ல வந்து படுத்து தூங்கலாம்னு ட்ரை பண்றான். திரும்ப அடி தொண்டையில யாரோ வெளியில கத்துற மாதிரி சத்தம் கேட்கு. நைட் சூட்டுக்கு மேலே பேண்ட் எடுத்து மாத்திக்கிட்டு வேக வேகமா வெளில போய் பாக்குறான். இல்ல ஒரு அரைக்கல் லைட் எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லா அலசி பாக்குறான் என்ன இருக்கு ஏது இருக்குன்ட்டு. அப்போ வீடா ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க, அது இப்படிதான் கேட்கும். சத்தம் வந்த கதவு பக்கம் போவோம், அது டமால்னு சாத்திக்கும். லேசர் ஜன்னல் திரையை விளக்கிட்டு வெளியில என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்பான். திரும்ப ஒரு சத்தம் கேட்கும், கொலையே நடுகிற மாதிரி இருக்கும். அது அந்த சத்தத்துக்கு அப்புறம் மேலே யாரோ தப்பு தப்பு தப்புற மாதிரி இருக்கும். அடிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு மேலே பிளாடரில் ஏறி போறாரு. மேலே ஒரு கதவு மாதிரி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது வைக்கோல்கள் எல்லாம் ஒரு மூலையில வச்சிருக்காங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டு டக்குன்னு இந்த கையில இருக்க அடிக்கன் லைட் ஆஃப் ஆயிடும். திருப்பி தபதபன் கீழே வந்து அடிக்கன் லைட்டை ஏற்றிக்கிட்டு திருப்பி மேலே இருக்கு என்ன இருக்குன்னு போய் பார்க்குறாரு. மேலே ஒருத்தரும் இருக்க மாட்டா, யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு தடவை கேட்பாரு. திடீர்னு கீழே சத்தம் கேட்கும், எதையோ தரத்தரன்னு இழுத்துன்னு போற மாதிரி. எட்டி பார்த்தா அவர் ஏறி வந்த படிக்கட்டு இருக்காது. கீழே தபால்னு குதிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு நேரா படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டோன்னு ஒரு வியர்டா ஒரு உருவம் எழுந்து நிக்கும் பாருங்க. பக்கத்துல அவர் தூங்கிடுவாரா, டயர்ட்ல நல்லா தூங்குற மாதிரி அப்படியே அசந்து தூங்கிடுவாரு. பக்கத்துல ஒரு உருவம் எழுந்து நிக்கும் பாருங்க, அப்பா உயிரே இருக்காது. காலையில விடிஞ்செடுத்து விரட்டன் தாமஸ் பெட்ல இருந்து எழுந்துக்கிறாரு. அப்புறம் வெளியில வந்து பார்த்தாலும் அந்த அம்மா ஃபுட் சர்வ் பண்றாங்க. ஏதாவது இங்க சத்தம் கேட்டுச்சா நைட்டு அப்படின்னு கேக்குறாரு. இருட்டுன்னா பயமா என்ன அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க. அப்புறம் இவர் கிளம்பி போற மாதிரி இருக்கு. கூட இந்த பெரிய மனுஷன் கூட்டிட்டு போறாரு. போகும்போது
போதே சொல்றாரு, இது என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை யூஸ் பண்ணல அப்படின்றாரு. வீட்டு கதவை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. இதுல வாங்கின பர்னிச்சர்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கினது, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அங்க ஒரு இருட்டான ரூமும் பாக்குறாங்க, அது அட்டையால வச்சு மூடப்பட்டிருக்கு. நீங்க வேணா இந்த அட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க, நல்ல வெளிச்சம் வரும் அப்படிங்கிறது. இல்ல எனக்கு இருட்டான ரூம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாமஸ் சொல்றாரு. குளிருக்கு எதமா இருக்கும்னு சொல்லிட்டு அடுப்பு மூட்டி கொடுத்துட்டு போறாரு. இப்ப தாமஸ் இந்த வீட்டை என்ன பண்றாருன்னா, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது இறந்து போனவங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறாரு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாரு. கேமரா எங்க வச்சா நல்லா இருக்கும், டேபிள் எங்க போட்டா நல்லா இருக்கும், போட்டோ எடுக்கிறவங்களை எங்க உட்கார வச்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பார்த்தா அங்க இருக்க ஒரு சின்ன கபோர்டோட கதவு திறக்குது. இந்த சைடு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பொணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எம்லி இதை எடுத்துட்டு வர சொன்னாங்கன்றாங்க. ஆ தெரியும், வைங்க வைங்க அப்படின்றாரு. ஓ தேங்க்யூ, இது அவரோட சிஸ்டரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, அதை நைட்டே கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த சைடு போய் பார்த்தா இன்னொரு பொணம் இருக்கு, ஒரு லேடியோட பொணம். பாடி ரொம்ப உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க போயிடுறாங்க. ஆரம்பத்திலேருந்து அந்த ஊர்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களை புதைக்கவும் மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க, அடக்கம் பண்ணவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ணாம அடிக்கடிக்கு வச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீசிங்ல இருக்க உறைஞ்சு மட்டும்தான் போகுது அந்த பொணங்கள்லாம். என்ன காரணம்னே தெரியல, இறுதி சடங்கு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல அங்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்க பேய்கள் பண்ண விட மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன பெரியவர் திரும்ப உள்ள வராரு. அந்த நேரத்தில் தாமஸ் அந்த லேடியோட டெட் பாடியை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு ஃபீலிங்ல, தன்னோட தங்கச்சி இல்லைங்களா, ஃபீலிங்ல கிட்டக்க போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் இவர் ஆறுதலாக அவரை எழுப்பி இதெல்லாம் சரியா வருமானு அவர் கேட்கிறாரு. தாமஸ் தன்னோட ஆல்பத்தை, இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோகிராஃபி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆல்பத்தை காமிக்கிறார். நெக்ஸ்ட் சீன்ல தாமஸ் அந்த டெட் பாடியெல்லாம் எடுத்து வச்சு அதை ஸ்ட்ரைட் ஆக்கி, ஏன்னா உறைஞ்சு போயிருக்கு இல்லைங்களா, காலு கையெல்லாம் ரொம்ப வரைச்சி போயிருக்கும், அதெல்லாம் நேராக்கி அதை ட்ரை பண்ணி மேக்கப் போட்டு கரெக்டாக நேர்த்தியாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒன்று ரெண்டு இல்லைங்க, எக்கச்சக்கமாக போனால் வந்து விழுந்துட்டே இருக்கு. கிட்டேயும் ஃபோட்டோ பிடிச்சதுக்கப்புறம் டெவலப் பண்ணோன்னு உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ கதவு தட்டுற சுத்தங்கிட்டு போய் திறக்கிறாரு. ஆனால் வெளியில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வர, இன்னொரு டெட் பாடிக்கு தாமஸ் மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த ஆனா, உண்மையே இவங்க இறந்த மாதிரி இல்லை, ரொம்ப அழகாக இருக்காங்க. எங்கள் ஆண்டி கூட சொல்லுவாங்க, நான் பிறந்தும் போது இறந்த மாதிரியே இருந்தனா, அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்துச்சா, உயிர் கொடுத்தாங்களா அவங்க, என்ன சொல்கிறேன்னு தாமஸ் கேட்குறாரு. ஆமா, தொப்புள் கொடியே என் கழுத்தை சுத்திட்டு இருந்துச்சா, அதுக்கப்புறம் தடவி தடவி கொடுத்துதான் எனக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி படுத்துட்டு இருக்க போற டமாலும் எந்திரிக்குங்க. நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு தாமஸ பார்த்தா ஆனா கேக்குறா. இல்லன்னு சொல்றாரு. உள்ளூருக்காக சிம்னி மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து திடீர்னு நெருப்பு வரும், அணையும், ஏதோ ஒரு சத்தம் வரும் அப்படி நடந்துட்டு அங்க இருக்க ஆல்பத்தை எடுத்து நான் பாக்கலாமான்னு கேக்குறான். சின்ன குழந்தைங்க பாக்குறதுக்கே பயப்படுவாங்கன்னு தாமஸ் சொல்றாரு. அதே பார்த்தா பண்ணிட்டு தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த ஆல்பத்தை பாத்துட்டு இருக்க சிம்னில ஏதோ ஒரு சத்தம் கேக்கும். கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துப்பாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவோம். வெளியில போன ஆனாவை தாமஸ் பின்னாடியே வந்து பாத்துட்டு இருப்பாரு. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஒரு ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அதுல அந்த பையில மாஸ்க் தச்சு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதை போட்டுட்டு வந்துப்பான். ஆனா கேப்பா, ஆமா இதை நீ கழட்ட மாட்டேன்னு கேப்பான். எங்க அம்மா திட்டுவாங்கன்னு அந்த பையன் சொல்லு. திட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தர தரன்னு அந்த மாஸ்க் போட்டு விட்டுட்டு அவனும் அந்த பையனை கூட்டிட்டு போயிருக்க. பார்க்கும்போது அந்த ஊர்ல குழந்தைகள் ஒன்னா சேர்ந்து விளையாட கூட மாட்டாங்கன்றது நல்லா தெரியுது. நான் குடுகுடுன்னு அவங்க வீட்டுக்கு ஓடி போயிருக்கேன். தாமஸ் என்னதான் நடக்குதுன்னு போய் பாக்குறாரு. அவங்க ஆன்டிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அவங்க ஆன்டி சடக்குன்ட்டு தாமஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. லேபுக்கு வந்து போட்டோஸ்லாம் டெவலப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு போட்டோலையும் ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே ஒரு டெட் பாடி மட்டும் இருக்கும். அந்த சமயத்துல ஹேண்டிகேம் வச்சு போட்டோ எடுத்து பாக்குறாரு தாமஸ். டெட் பாடிக்கு பின்னாடி கையை நீட்டி கையில ஏதாவது தட்டுப்படுதான்னு பார்த்துட்டு போ. வெளியில ஒரே அலறல் சத்தம். இன்னும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா மக்கள் ஆரவாரத்தோட இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல தீ பிடிச்சி எரியுது. லாரி லாரின்னு கத்திட்டு வீட்டு கதவெல்லாம் உடச்சு உள்ள போய் பார்த்தா ஒரு டெட் பாடி வந்துட்டு அந்த நெருப்பு போடுவாங்க இல்லைங்களா அந்த புகைக்கூண்டு அதுக்குள்ள போயிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த புகைக்கூண்டை உடச்சி பாதி எரிஞ்சும் எரியாமையும் இருக்கிற அந்த பாடியை வெளில எடுக்கிறாங்க. அந்த பாடி வந்து வெளியில விழுகிறச்ச மழை பெஞ்சா எப்படி தண்ணி ஒழுகும், செவரெல்லாம் தண்ணி ஒழுகுது, வீடு ஃபுல்லா தண்ணி ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல தாமஸ் தன்னோட ஹேண்டிகேம்லேருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி பாக்குறாரு. அதுலயும் அந்த பெயின் நின்றுட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஆனா வரா. ஏதோ ஒன்னு நடக்குது இங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான். உள்ள அந்த டெட் பாடி போட்டோ எடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் உடையும், ஆடும், சேரெல்லாம் நகரும், பறக்கும். இது மாதிரி இருந்தாலும் வெளியில ஓடி வந்துடுறா. ஆனா நீங்க தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடுங்க, நம்ம அந்த பேய்களை எல்லாம் கோவப்படுத்திட்டோம், இதுக்கு முன்னாடி அதுங்க துன்புறுத்தினது கிடையாது, யாரையும் சாகடிச்சது கிடையாது, பட் இப்ப எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்கு, நீங்க தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னா நீ வந்துடா நான் என் கூட அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல என்னால வர முடியாது, நான் இங்கேதான் பிறந்து வளர்ந்தேன், அதனால நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறேன். அந்த சாப்பாடு கொடுப்பாங்கல்ல டீச்சர் அம்மா, அவங்க கிட்ட போய்
போயிட்டு போட்டோலாம் காமிச்சு இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் வந்து உருவம் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு, இது எத்தனை நாளாக இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்க, டக்குன்னு பக்கத்தில் இருக்க சட்டரம் நகருது. ஸோ இது எத்தனை நாளாக இங்கெல்லாம் இருந்துட்டுருக்கு, நீங்கள் எல்லோரும் பயந்துட்டுருக்கீங்க, ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னா, உனக்கு என்ன வேணும், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பு, சரி நாளைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு தாமஸ், பிரச்சனை எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போ, எடுத்துகிட்டு போகாத, திரும்ப உதவி செய்கிறேன்ற பேரில் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறாத, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் போ அப்படின்னு சொல்லி. அடுத்த சீனில் தாமஸ் நல்லா புப்பரக்கா வந்து படுத்துட்டு இருக்காரு, ஆனால் தூங்கலை. திடீர்னு பார்த்தா அப்படியே தாமஸோட பாடி மேலே பறக்கும், தோசையை திருப்பி போடுற மாதிரி உடம்பு அந்த இடத்துல திரும்பி கீழே தபால்னு பெட்டில் விழுகும். போதுண்டா சாமின்னு கிளம்பி தப தபன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. ஆனா பின்னாடியே வந்துட்டு தாமஸ் தாமஸ் தாமஸ்னு கூப்பிடுறா, அதையும் சட்டை பண்ணாம போயிட்டே இருக்காரு. போய் ஒரு யாரும் இல்லாத ஒரு மலை அடிவார மாதிரி இருக்கு, அங்கே நெருப்பு மூட்டி அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு. தூக்கத்துல அவரோட கனவுல ஆனா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வர மாதிரி தாமஸ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஆனா ஆனான்னு கூப்பிடுறாரு. ஆனா வந்துட்டு இருக்கா, அப்படியே அவர் நேரா நிக்கிறா, தலையில மாறுறா, திடீர்னு பறக்குறா, அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கா, அப்புறம் காத்தால விழுந்துடுது. டீச்சர் நம்ம கூட ஆனா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. தாமஸ் வராரு, உடனே சந்தோஷப்படுறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் நானும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாப்பிட்டு போப்பா அப்படின்றாங்க, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி ஊர்ல இருக்க சில பேர்கிட்ட இந்த ஊர்ல என்னென்ன அசம்பாவிதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க. ஒரு சர்ச் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு லேடி சொல்றாங்க, நிறைய தப தபன் சத்தம் கேட்கும், சில சமயம் சேர்க்காலோட இருக்கும், சில சமயம் ஏணி படிகள்லாம் கீழே விழுகும், ஆனா எதுவுமே மாறாது, அப்படியேதான் இருக்கும். இவங்க பேர் ஆன் கிறிஸ்டஸ், இவங்க கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்க. என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ தெரியல, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆன் கிறிஸ்டஸ். உங்களுக்கு என்ன தெரியுமோ அது சொல்லுங்க அப்படிங்கிற தாமஸ், வின்டர் சமயத்துல தான் இதுங்கெல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை ஐஸ் கையை வச்சு யாரோ என்னை இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் தொட்டு பார்க்கும் போது சதைகள்லாம் இல்லை, எலும்புகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் அது வந்தது, அதோட வாசனையை மட்டும்தான் என்னால உணர முடிஞ்சிச்சு. நான் பேசினா அது திரும்ப பேசல, அது போனதுக்கு செவரெல்லாம் அழுகின மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பிரதர்ஸும் போர்ல இறந்து போயிட்டாங்க, அவங்க தான் வந்திருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல, மேபி இருக்கலாம் அப்படின்றாரு. ஆனிச்சொல்லும், நீ வந்து இவரை கூட்டிக்கிட்டு எம்மி கிட்ட போயே அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க, எது எப்படியோ கிளாரிக்கு நடந்த மாதிரி இன்னும் நடக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. போற வழியில அண்ணா கேட்கறான், எனக்காக தான் திரும்பி வந்தீங்களான்ட்டு. ஆமான்றாரு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு பெரிய மனுஷி மாதிரி அவரை கூட்டிட்டு போயிடுறோம். லாரிங்கிற வந்து அந்த புகக்குள்ள எரிஞ்சு இறந்தாரு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு போறாங்க. உள்ள போய் பாக்குறாங்க, எதுவுமே இல்லை. ஃபுட்ரின்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு பாக்குறாங்க, எதுவும் கிடையாது. அப்புறம் அந்த எரிஞ்சு அந்த புகக்குண்டு கிட்ட போறாங்க. அமானுஷமான சத்தம், பயங்கரமான ஒரு திகிலான ஒரு சவுண்ட் கேட்கும், பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும், ஆன்டி கிளாரி பாவோம் அப்படின்னு ஆனா சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த வீடே தகடகடன் ஆடும் பாருங்க, அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க ரெண்டு பேரும். ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னாடி சிட்டியில போயிட்டு ஒரு வக்கீல் வீட்டுல வேலை செஞ்சேன், அங்க மூணு வேலைக்காரங்க வேலை செஞ்சாங்க. அந்த வக்கீல் வீட்டு அம்மா சொன்னாங்க, நான் ஒரு பேயை வளர்க்குறேன் அப்படின்னாங்க. நாங்க நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த வக்கீல உடம்பு சரியா ஆனதுக்கு அப்புறம் அந்த பேய்களை வர வச்சு வக்கீலை வந்து குணப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேய்களை வந்து அந்த வக்கீல் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹோலி வாட்டர் எல்லாம் தெளிச்சாங்க, அப்படி கூட அந்த பேய்கள் ஓடல, ஆனா அந்த பேய்கள் அந்த வீட்டையே ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இப்படி உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுல இருக்க பொருள்கள்லாம் உடையும், அதை வச்சே கண்டுபிடிக்க முடியும். ஒரு வேலைக்கார மாடியில இருந்து தள்ளி விட்டு கொண்டாடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உதவுமா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அதுங்க பேசுற சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்கும், உணகிற சத்தம் ஒரு மனுஷன் மாதிரியே இருக்காது, மிருகங்கள் கதற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க போய் ஜுகாவை பாருங்க அப்படின்றாங்க. அக்கா ட்ரீ பரிமாறிட்டு நீங்க உட்காந்துருக்க இடத்துல தான் எங்க ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் கீழே இருந்தேன், திடீர்னு முனகல் சத்தம் கேட்டுச்சு, அவரோட தலை உள்ள போச்சு, வீடெல்லாம் வந்து தண்ணி ஒழுகிட்டு இருந்தது, எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆச்சு, அவர் செத்து போயிட்டாரு. நான் போய் கோழிகளுக்கு எல்லாம் தீவனம் கொடுக்கணும், நான் வீட்டை சுத்தி பாக்கட்டுமான்னு தாமஸ் கேட்கறாரு. சரின்னு சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கீழக்க தாழ்வாரத்தை போய் சுத்தி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. சரிங்க ஒன்னும் இல்ல, மேல போலான்ட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் தாமஸ் வந்துடுறாரு, கதவு டமால்னு சாத்திடுது, ஆனா மாட்டிக்கிறா. அந்த கருப்பான உருவம் வந்து அப்படியே தவழ்ந்து வர மாதிரி ஆனா புடிச்சு தாமஸ் 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 இவ கத்துறா. வெளியில இவ ஆனா ஆனான்னு போய் கத்துறாங்க. தாமஸ் வந்துட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சு அதை புடிச்சு உடனே இழுக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கம், அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருக்கு. வெளியில வந்து பார்த்தா கோழிக்க வந்தமா தீவனம் வச்சிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டோட பாடி எங்கன்னு கேட்கறாரு தாமஸ். வேற எங்க இருக்கும், அது கொட்டகையில தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிணங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க இல்லைங்களா கொட்டகை, அதுக்கு போறாங்க. உள்ள பார்த்தா ஒரே பிணங்களா கிடக்குதுங்க. ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்றா, அதுக்கப்புறம் அவர் நோட் பண்ணிக்கிறாரு. உங்களே ஏன் இருந்தாங்கன்னு கேட்கறா. ஸ்பானிஷ் ஃப்ளூ அதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றா ஆனா. அதுக்கப்புறம் இந்த ப்ரீஸ்ட் கூடயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற எல்லாரையும் போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி எல்லாம் இறந்தாங்கன்னு ஆனா சொல்றா. எல்லாரையும் அமைக்கி தொட்டு செக் பண்ணி பாக்குறாரு. இப்பதான் இறந்து உறைஞ்சு போன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். நான் ஒரு வயசானவர் கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு, எனக்கு கொஞ்சம் கத்துக் கொடுங்க அப்படின்னு ஆனா கேட்கறான். நீ சின்ன பொண்ணு இப்பெல்லாம் கத்துக்க கூடாதுன்றாரு. நான் சின்ன பொண்ணாவே இருக்க போறது கிடையாது அப்படின்னு, நீ இப்ப சின்ன பொண்ணு நீ கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இருக்க பாடிகள் எல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளாஸ்ட்னால தீப்புண் மாதிரியா ஏற்படும்
இல்லைங்களா, அது மாதிரி சில டெட் பாடியில மட்டும் இருக்குது. அந்த ஆனா கிட்ட காட்டுறாரு. இதை குறிக்குதுன்னா அது அதிர்வலகை ஏற்படுத்தி நம்ம கிட்ட ஏதோ பேச நினைக்குது அப்படின்னு சொல்றாரு. முடிவு பண்ணி எல்லா இடத்துலயும் வீடியோ கேமரா செட் பண்றாங்க. பெரிய ரோப் எல்லாம் கட்டி அதுல மணி எல்லாம் கட்டி விடுறாங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு அசைஞ்சிச்சுன்னா அந்த மணியோட சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கீழெல்லாம் நிறைய பொடிகள் எல்லாம் தூவி, வெள்ள வெள்ள பவுடர் எல்லாம் தூவி அதோட கால் தடயங்கள் இருக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல ஊர் முழுக்க பந்தங்களை எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. ஒரு பையன் இருந்தா இல்லைங்களா, ஆடு மேய்ச்சிட்டு அந்த பையனை தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அவங்க அம்மா லசிக்க லசிக்கன்னு கத்திட்டு போறாங்க. ஆனா அவங்க அம்மா விட மாட்டேங்குது. அந்த ஊரு ஃபுல்லாவே பெய்யுங்க, ஆனா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஊரை மேல ஏறுது, அங்க வருது, இங்க வருது. படுத்திருந்த எல்லா பிணங்களும் எழுந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி பறக்க வைக்குது. ஒருத்தவங்க பறக்குறாங்க, நின்றுட்டு இருக்கவங்களாம் பறக்குறாங்க. ஆடு மேய்க்கிறப்ப சின்ன பையனை போய் இழுத்துட்டு ரெண்டு குண்டனுங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சின்ன பையனோட அம்மா கயிறு பிடிச்சிக்கிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு நினைப்பாங்க. ஆனா பிடிச்சி அவங்கள செவத்துல மோது மோது மோதி இடிச்சு அவங்கள பறக்க வச்சு தலையில திருப்பி என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணும். திடீர்னு ஊரே அமைதி ஆயிடும். அவ கிடங்குள்ளே தாமஸும் அந்த ஆனாவும் உள்ள போவாங்க. திடீர்னு ஆனாவுக்கு பேய் பிடிக்குது. அந்த குண்டங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பாக்குறாங்க. பேய்கள்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. நல்லா கிளம்புறேன், குட் மார்னிங் டீச்சர் அம்மான்னு சொல்லிட்டு நான் போய் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு குளிக்க போறாரு. அப்புறம் ஸ்டுடியோல நேற்று ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் திரும்ப கேட்டு பாக்குறாங்க. ஏதோ சொல்ல வருது, ஆனா உங்களுக்கு கிளியரா கேட்கல. போட்டோ எல்லாம் டெவலப் பண்ண போயிடுறாரு. எனக்கு வாய்ஸ் ஏதோ கேக்குது. தாமஸ் இங்க வாங்க, ஏதோ பேய் பேசுறது கேக்குது அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் மொத்தமா சேர்ந்து நாங்க சுடுகாட்டுக்கு போகணும், எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ரைட்டு. ஆட்டோமேட்டிக் கேமரால எல்லா பேய்களும் மொத்தமா ஒரு வீட்டை நோக்கி போகுதுங்க. அதை ஃபாலோ பண்ணி தாமஸும் ஆனாவும் போறாங்க. ஆனாவோட ஆன்டி உட்காந்துருக்காங்க. எல்லாம் ரத்தமா இருக்கு. ஒரு விஷயம் புரியுது, ஆனாவோட ஆன்டி வச்சுதான் என்ன இறக்க போறாங்க இல்லையா, அவங்கள வச்சுதான் பேய்களுக்கு சுடுகாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு. கடையில அந்த பையனை இழுத்துட்டு போச்சு இல்லைங்களா, பேய் குடும்பத்தோட கொண்டு இருக்கும். அந்த பையனுக்கு கண்ணே இருக்காது. எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்துருப்பாங்க, அவங்களோட சிவர் எல்லாமே ஒழுகும். மக்களே ஓடி வந்து பார்த்துட்டு ஓனு கத்திட்டு ஓடுவாங்க. நேரத்துல வெளியில ஓடி போன சில பேரை வந்துட்டு பந்தாடும் பேய் அப்படியே பறப்பாங்க, அந்த இடத்துல பறப்பாங்க. ஊரே ஒரே கலவரமா இருக்கு. நேரத்துல பிரீஸ்ட் மாதிரி ஒரு சிலுவை வச்சுட்டு ஒருத்தர் கடவுள் இருக்கிறார், வாங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள போலாம் சர்ச்சுக்குள்ள போலான்னு கூப்பிடுறாரு. பேய் தலைகீழ சுத்தி அடிச்சு கொண்டுரும். போன சின்ன பையன் சர்ச்சை நோக்கி அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பான். எல்லாரும் சர்ச்சை நோக்கி ஓடி உள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. எல்லாரையும் உள்ள போங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பேரும் சர்ச்சுக்குள்ள போனோம்னா அப்படியே இருட்டாயிடும். ஊரே கதவை சாத்த பார்ப்பாங்க. அப்ப அந்த பேய் பையன் சர்ச் வாசலுக்கு வெளியில அப்படியே அந்த இடத்துல பறந்து பேய்கள் உங்களை விடாதுன்னு சொல்லிட்டு கீழே உள்ள வந்த தாமஸ் ஆனாவை கொண்டு தேடிட்டு வெளியில போக பாப்பாரு. ஊர் மக்கள் விடவே மாட்டாங்க. ஒரே வேலைக்கு தள்ளி விட்டுட்டு ஆனாவை பாக்குறதுக்கு வெளியில வருவாரு. ஆனா இருக்க மாட்டான். வீட்டை நோக்கி ஓடுறான். ஊர்ல இருக்க எல்லாரும் பின்னாடியே ஓடி வராங்க. அவனோட ஆன்டி சாவ கிடக்குறாங்க. பார்த்து தாமஸ் ஒண்ணு பண்ணுங்க, ஊர்ல இருக்க எல்லா மொத்த போனத்தையும் கொண்டு வந்து இங்க போடுங்க. அவங்க எல்லாம் சுடுகாட்டுக்கு போக விரும்புறாங்க. ஆனாவோட ஆன்டி கூடவே எல்லா பேய்களும் போயிடும், கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த போனத்தை எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க மக்கள் எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு தாமஸ். ஆனா ஆனாவோட கையை வந்து அவங்க ஆன்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. அவனோட ஆன்டிக்கு பேய் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, ஆனாவை விடவே மாட்டாங்க. ஒரு பக்கம் தாமஸ் பிடிச்சி இழுப்பாரு, முடியவே முடியாது. ஆனா க்ளோஸ் ஆகி தண்ணியால நிரம்ப ஆரம்பிச்சிரு. ரொம்ப போராடி ஆனாவை இழுத்து ஜன்னல் வழியா வெளியில ஆனாவை ஒரு லேடி கிட்ட கொடுத்துறாரு. தாமஸால வெளியில போகவே முடியாது. தாமஸ் முழுகவே ஆரம்பிச்சிருவாரு. பிணங்கள் எல்லாம் மிதந்துட்டு இருக்கும். இந்த சமயத்துல ஆனாவோட ஆன்டி தாமஸ கொல்ல பாப்பாங்க. தாமஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டு இருக்கும். அவரோட இணை வலைகள்ல போட்டோ ஸ்டுடியோக்குள்ள அவர் நடந்து போற மாதிரி இருக்காங்க. இருக்கிற பிணங்கள் எல்லாம் அப்படியே எழுந்து அதோட பொசிஷனை மாத்திட்டு ரொம்ப விகாரமா பாக்குங்க. இந்த பக்கம் டீச்சரம்மா ஒரு கயிறை எடுத்து உள்ள போட்டு இறங்கி கீழே போய் தாமஸ காப்பாத்தி மேல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு இந்த ரெண்டு குண்டர்களும் உதவுவாங்க. தாமஸுக்கு உயிர் இருக்காது. நான் போயிட்டு தாமஸ் 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 நீ எழுப்புவா. அந்த வீடே தீப்பிடிச்சு எரியும். அந்த தீப்பிடிச்சு எரியதுல ஒரு டெட் பாடி வந்து எல்லா வீட்டையும் ஊரையே கொளுத்திட்டு இருக்கும். தாமஸ் தாமஸ் நீ விடாம தட்டியே எழுப்பிட்டே இருப்பான். இப்ப தாமஸ்க்கு உயிர் வரும். ஊரை கொளுத்திட்டு இருந்த பேய் கீழே விழுந்து சாகும். மொத்த பேய்களும் ஆனாவோட ஆண்டியோட போயிருவாங்க. ஒரு விடியல் வரும். டீச்சர்மாவுக்கு பை சொல்லிட்டு ஆனாவை கூட்டிட்டு தாமஸ் கிளம்பி போயிடுறாரு. குதிரையோட போற வழியில கல்லறி தோட்டம் வழியா போறாங்க. அடுத்த ஊர்ல பேய்கள் அதே மாதிரி கூச்சல் போட்டுட்டு இருக்கும். அதோட இந்த படம் முடியுது. ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புன்மகள் வாய்ஸ். நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.